வணக்கம் இது என்ன இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி கற்றுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு பெர்ஃபெக்டன் ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டைட்டில்ஸ் பார்க்க போகிறோம் எதை பற்றி கற்றுக்க போகிறோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அந்த சென்டென்சஸை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் பாஸ்ட்டு பர்ஃபெக்டன்ஸை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் பாஸ்ட் டென்ஸ் அந்த டென்சஸை வச்சு நெகட்டிவ் அண்ட் கொஷின் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ண போகணுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு டென்ஸஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அதை நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் எந்த சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரே ஆக்சிலரி வர்க் ஹேட் மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த வேர்போடு தேர்ட் ஃபார்ம்னு சொல்லக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிப்பில் யூஸ் பண்ணி எழுத போகிறோம் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ ஹேட் அட்டெண்டட் வி ஹேட் அட்டண்டட் யூ ஹேட் அட்டெண்டட் தே ஹேட் அட்டெண்டட் சில்ட்ரன் ஹேட் அட்டண்டட் ஐ வி யூ தே எந்த ப்ரொனௌனாக இருந்தாலும் சரி சில்ட்ரன் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸாக இருந்தாலும் சரி நம்ம ஹேட் அண்ட் ராக்ஸுலரி தான் யூஸ் பண்ண போகிறோம் அட்டண்ட் அப்படின்ற அந்த வேர்போட தேர்ட் ஃபார்ம் எடுத்தோம்னா அட்டண்டட் அந்த வேர்டை நம்ம போட்டு எழுதணும் நெக்ஸ்ட் பாருங்க ஹீ ஹேட் அட்டன்ட் ஷீ ஹேட் அட்டண்டட் இட் ஹேட் அட்டண்டட் மீனா ஹேட் அட்டண்டட் ஸோ இட் தேர்ட் பர்சன் ப்ரனவுனுக்கு நம்ம சில டென்சஸில் பார்க்கும்போது வேறு வேறு ரூல்ஸ் சேஞ்சஸ் இருக்கும் அந்த த்ரீ சப்ஜெக்டுக்கு மட்டும் இதில் அப்படி இல்லை எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம ஹேடு தான் யூஸ் பண்ண போகிறோம் மீனா மீனா ஹேட் அட்டண்டட் மீனான்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் மீனான்னு இருக்கிற மாதிரி எந்த ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட்டை எடுத்து பேசினாலும் அதிலே நம்ம ஹேட்னு போட்டு தான் எழுத போகிறோம் ஸோ அட்டன்ட் அப்படின்ற வேட்டன்ட் அப்படின்னு மாற்றி எழுதணும் இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால்தான் இந்த டென்ஸ் உங்களுக்கு புரியும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் ரொம்ப சிம்பிள்ங்க இந்த டென்ஸ் வந்து அட்வான்ஸ்டு டென்ஸ் தான் பட் ரொம்ப சிம்பிள் இந்த டென்ஸ் முழுக்க முழுக்க உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸை மட்டுமே பேசக்கூடிய ஒரு டென்ஸ் சில டென்சஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் பாஸ்ட்டையும் ப்ரெசென்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் பட் இந்த டென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்ட்டு தான் பாஸ்ட்டில் ரெண்டு ஆக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெண்டு ஆக்ஷனில் எந்த ஆக்ஷன் முதல்ல நடந்தது அப்படின்னு எம்ஃபசைஸ் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு குறிப்பிட்டு காட்டுறதுக்காக பேசும் பொழுது இந்த டென்சஸ் யூஸ் பண்ணி பேசலாம் அண்ட் ஆக்ஷன் வாஸ் கம்ப்ளீட்டட் பிஃபோர் எனதர் ஆக்ஷன் டுக் பிளேஸ் ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருந்தால் அந்த ஆக்ஷனை குறிப்பிடுறதுக்கு நாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு ஆக்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் தான் நடந்திருக்கும் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்கள் பிஃபோர் ஐ என்டர்டு த ஸ்டேஷன் தி ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் ஸோ நான் ஸ்டேஷனுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அப்போது முன்னாடின்றப்போ நான் நுழைறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு அது என்ன ஆக்ஷன் தி ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் அந்த ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு ஸோ நான் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராகிறதுன்றது ஒரு ஆக்ஷன் அதுவுமே பாஸ்டன்ஸ் தான் அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் நடந்திருக்குன்னு நான் குறிப்பிட்டு பேசுகிறேன் நான் நுழையிறதுக்குள்ளே அந்த ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு அப்போது அந்த ட்ரெயின் போயிடுச்சுன்றத நம்ம ஃபஸ்ட்டு ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும் ஸோ தி ட்ரெயின் அது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் தான் பட் இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சப்ஜெக்டுன்றது அவசியம் கிடையாது நீங்கள் ஹேட் அண்ட் ஆக்சிலே வேர்பு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க ஸோ லீவ் அப்படின்ற வேர்பை லெஃப்டன்னு மாற்றி எழுதியிருக்கோம் செகண்ட் ஆக்ஷனாக சொல்கிறோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் முடிஞ்சதுன்றதை நம்ம பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம் இரண்டாவது ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும் இல்லையா அந்த ஆக்ஷனை நம்ம சிம்பிள் பாஸ்டன்ஸ்ல சொல்லணும் அப்படின்ற அந்த அப்படின்னு மாற்றி சொல்லணும் நெக்ஸ்ட் sat down to rest for a while ஃபார் கடைசி கெஸ்ட் போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காந்தாங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்தாங்க அப்படி தானே இருப்போம் ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறோம் நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா எல்லாரும் போனதுக்கப்புறம் எல்லோரும் கடைசி கெஸ்ட்டு போனதுக்கப்புறம் அப்பாடா அப்படியாவது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் உட்காருவோம் இல்லையா அதுதான் சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அந்த கெஸ்ட்டு போகிறது அப்போது தி லாஸ்ட்டு கெஸ்ட் அது எந்த சப்ஜெக்டாக வேணாலும் இருக்கலாம் நம்ம என்ன ஆக்சுவலர் ஒர்ப் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆக்ஷனுக்கு பாஸ்ட்டு பர்ஃபெக்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஹேட் ஆக்சிலரி போட்டு லீவுன்றத லெஃப்டன்னு மாற்றி எழுதியிருக்கோம் செகண்ட் ஆக்ஷன் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உட்கார்றது ரெஸ்ட் எடுக்கிறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேட் டவுன் டு ரெஸ்ட் சேட் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம மெயின் பர்ப் சிட்டுன்றத சேட்டுன்னு சிம்பிள் பாஸ்டன்ஸில் மாற்றி சொல்லணும் டூ ரெஸ்ட் அப்படின்றது இன்ஃபினேட்டிவ் சரிங்களா ஸோ இப்போது கடைசி கெஸ்ட்டு போகிறது தான் ஃபஸ்ட் ஆக்ஷன் ஸோ அதை பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும் ஃபேமிலி உட்கார்றது செகண்ட் ஆக்ஷன் அதை சிம்பிள் பாஸ்டென்ஸில் சொல்லணும் நெக்ஸ்ட் இந்த டென்சஸில் நம்ம அதிகமாக அந்த டைமை குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா வென் ஆஃப்டர் பிஃபோர் இதை தான் வந்து நம்ம டைமை குறிப்பிடுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் வென் தே ஹேட் அட்டன்டட் த சர்ச் தே வென் டு அ ரெஸ்டாரண்ட் ஸோ சர்ச் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த பூஜையை அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க அப்போ ஃபஸ்ட்டு என்ன வேலை பண்ணியிருக்காங்க சர்ச்சுக்கு போயிருக்காங்க அப்போ அதை நம்ம எதில் சொல்லணும் பாஸ்ட்டு பர்ஃபெக்டில் சொல்லணும் தேன்றது சப்ஜெக்ட் இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லை அதை பற்றி பெருசாக கன்சிடர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஸோ ஹேட்ன்ற ரக்சலரி வேர்க் போட்டுட்டு அட்டண்டத அட்டண்டட் அப்படின்னு எழுதியிருக்கோம் செகண்ட் என்ன பண்ணாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க அப்போ போனாங்க அந்த கோ அப்படின்ற வேர்பை பாஸ்ட் வெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும் நெக்ஸ்ட் பாருங்க அந்த டிக்கெட்ஸ் வாங்கி முடித்த கையோட நாங்கள் வாங்கி முடித்த கையோட ஹவுஸ்ஃபுல் போட் போட்டுவிட்டாங்க அப்போ நம்ம தான் லாஸ்ட் டிக்கெட் நம்ம அவன் கடைசியாக வாங்கினோன்னா அந்த சினிமா ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆக்ஷன் நடந்தது நம்ம டிக்கெட் வாங்கினது அப்போது பாட் அப்படின்னு எழுதணும் ரெண்டாவது ஆக்ஷன் அவங்க ஹவுஸ்ஃபுல் போட் போட்டது ஸோ புட் அப்படின்றத பாஸ்ட் டென்ஸ்லேயே அது அந்த இதுலேயும் புட்டு தான் ஸோ புட் ஹவுஸ்ஃபுல் போர்ட் புட் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் நெக்ஸ்ட் இந்த டென்ஸ்ல எப்படி நாம் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி தான் நார்மல் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதா இருந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசபிள்னு பார்த்துருப்போம் ஸோ இந்த ஹேடுக்கும் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்போட தேர்ட் ஃபார்முக்கும் நடுவில் நாட் போட்டோம் அப்படின்னா அதுதான் உங்களோட நெகட்டிவ் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள் இது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதே பேட்டர்ன் தான் ஸோ அதனால் எல்லா சப்ஜெக்டையும் நான் ஸ்லாஷ் போட்டு போட்டிருக்கேன் ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்து நான் படித்து காட்டுறேன் என்னோட சேர்ந்து படிங்க ஐ ஹேட் நாட் அட்டண்டட் த பார்ட்டி நான் அந்த பார்ட்டியில் கலந்துக்கல பங்கேற்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வி ஹேட் நாட் அட்டெண்டட் த பார்ட்டி

ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக பார்ப்போம் ஐ ஹேட் நாட் மெட் ஹிம் வென் ஹி வாஸ் இன் காலேஜ் ஸோ ரெண்டு ஆக்ஷன் அவனை பார்க்கறது அவன் காலேஜில் இருக்கிறது ஸோ நான் அவனை பார்க்கல அவன் காலேஜில் இருந்தப்போ நான் அவனை பார்க்கல ஐ ஹேட் நாட் மெட் ஹிம் ஹேடுக்கும் மெட்டுக்கும் நடுவில் நாட் போட்டு எழுதுகிறோம் ஐ ஹேட் நாட் மெட் ஹிம் வென் ஹி வாஸ் இன் காலேஜ் நெக்ஸ்ட் பிஃபோர் ஹி ஸ்டார்டட் கவுண்டிங் த மணி ஹீ ஹேட் நாட் க்ளோஸ் டு த டோர் ஸோ அவன் பணத்தை எண்றதுக்கு முன்னாடி அந்த கதவை மூடிட்டு வந்து அவன் எண்ணலை ஸோ ஒரு கேஷ் பெரிய கேஷ் என் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கதவை எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வந்து தானே என்னவோ அவர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பிஃபோர் ஹி ஸ்டார்டட் கவுண்டிங் அந்த கவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போது அந்த கவுண்டிங்கிறது செகண்ட் ஆக்ஷன் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணலைன்னு சொல்கிறாங்க ஹீ ஹேட் நாட் க்ளோஸ் த டோர் டோரை க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஹேடுக்கும் க்ளோஸுன்ற வே க்ளோஸ்டுன்னு மாற்றிருக்கோம் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் நாட் போட்டு எழுதணும் ஹேட் நாட் அப்படின்றத எப்படி சுருக்கி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ஹேடன்ட் அந்த எண்ணுக்கும் டீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஓவை எடுத்துட்டு கம்மா மேலே ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஹேடையும் என் டீயையும் சேர்த்து எழுதணும் அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சென்டென்ஸ் கொஸ்டின் சென்டென்ஸில் வழக்கம் போல் ரெண்டு இருக்குது எஸ்ஆர்னு டப்யூஹெச் இதில் நம்ம பார்க்க போகிறது எஸ்ஆர்னு நார்மல் சென்டென்ஸ்னால் சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதிருப்போம் கொஸ்டின் சென்டென்ஸ் எஸ்ஆர்னு டைப் ஃப்ரேம் பண்ணும்போது அந்த ஹேடையும் சப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுறணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேட் ஐ அட்டெண்டட் த பார்ட்டி நான் அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டேனா அட்டெண்ட் பண்ணேன்னா ஹேட் வி அட்டெண்டட் த பார்ட்டி ஹேட் யூ attended த party, ஹேட் தே attended த party, ஹேட் ஹீ attended த party, ஹேட் ஷீ attended த party, ஹேட் இட் attended த party. ஸோ எந்த சப்ஜெக்ட் போட்டாலும் ஒன்று தான் எஸ்ஆர்னோ டைப் கொஷின் போடும் பொழுது அந்த ஹேட் அண்ட் verb first போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சப்ஜெக்ட் போடுறோமோ அதை போட்டுக்கணும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்க்கலாம் had you done your exercise when hari came to see you, hari ஒன்று பார்க்க வரப்போ பார்க்க வரத்துக்கு முன்னாடி நீ எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஸோ ஒரு பார்க்க வர்றதுன்றது ரெண்டாவது ஆக்ஷன் அப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றது தான் அவர் பண் அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸசைஸ் முடிச்சிருந்தோமான்றது தான் கேள்வி அப்போ அவர் வர்றதுன்றது ரெண்டாவது ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது அப்போது நார்மல் சென்டென்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம் யூ ஹேட் அப்படின்னு எழுதுவோம் இது கொஷின் கேட்குறோன்றனால இந்த ஹேடை முன்னாடி போட்டு யூவை பின்னாடி போட வேண்டியதான் ஹேட் யூ டன் டூவ டன்னு மாற்றிருக்காங்க ஹேட் யூ டன் யோர் எக்ஸசைஸ் வென் ஹரி கேம் டு சி யூ நெக்ஸ்ட் பாருங்கள் ஹேட் யூ ஹேட் லன்ச் பிஃபோர் ஹீ அரைவ்ட் இது பர்பஸாக நான் இந்த இதை எழுதியிருக்கேன் என்னடா ஒரே சென்டென்ஸில் ரெண்டு ஹேட் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க ஃபஸ்ட்டு ஹேடு வந்து உங்களுக்கு ஆக்சிலரி வேர்பாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அது இந்த டென்ஸுக்கு ஏத்தாது போல அது எழுதுகிறோம் அதுல எந்த சேஞ்சஸ் உள்ள ஹேட் யூ இந்த செகண்ட் ஹேடு வந்து ஹேவ்ன்ற வார்த்தை அந்த ஆக்ஷன் வேர்பை குறிக்குது மெயின் வேர்பாக இங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்குது அந்த ஹேவ்ன்றது சாப்பிட்டீங்களா எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அந்த ஹேவ் ஸோ அந்த ஹேவுக்கு நம்ம பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் எழுதும் போது அதுவும் ஹேட் ஆகிடும் ஸோ அதனால ஒரே சென்டென்ஸில் ரெண்டு ஹேட் வருது அவ்வளோதான் ஸோ ஹேட் யூ ஹேட் லன்ச் பிஃபோர் ஹீ arrived? அவன் வரத்துக்கு முன்னாடி நீ சாப்பிட்ருந்தியா சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்குறோம் ஸோ அப்போது வரதுன்றது ரெண்டாவது ஆக்ஷன் அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றோம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அப்போ ஃபஸ்ட் ஆக்ஷனை பாஸ் பர்ஃபெக்ட் நென்ஸ்ல எழுதணும் அதனால ஹேட் யூ ஹேட் லன்ச் அப்படின்னு எழுதிருக்கோம் நெக்ஸ்ட் கொஷின் சென்டென்ஸ்ல டபிள்யூஹெச் எப்படி ஃப்ரேம் பண்ணும் ரொம்ப சிம்பிள் இப்படி எப்போ எப்படி எஸ்ஆர்னோ டைப் பார்த்தோமோ அதுக்கு முன்னாடி அதே ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி நம்ம என்ன டபிள்யூஹெச் போட போகிறோமோ அதை போட்டுக்கணும் இதே ஸ்ட்ரக்சர் தாங்க எல்லா டென்சஸ்க்குமே வரும் அந்த வேர்ட்ஸு மட்டும்தான் ஒவ்வொரு டென்சஸ்க்கும் அந்த ஹேவா ஹேடா ஹேஸா கண்டினியூஸ்னால் அந்த ஐஎன்ஜி எல்லாம் போட்டு எழுதுகிறோம் இல்லையா ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் எல்லாத்துக்குமே மாறும் நீங்கள் அதை தான் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் மற்றபடி இந்த நெகட்டிவ் கொஷின் இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணுறது எல்லா டென்சஸ்க்குமே ஒரே ஸ்ட்ரக்சர் தான் ஸோ டப்ளியூஹெச்ப்போ டபிள்யூஹெச் போட்டு ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பார்ட் பாஸ்ட் பார்ட்டிசிப்ட் ஃபர்ஸ்ட் பாருங்கள் வாட் ஹேட் ஐ டிசைடட் நான் என்ன டிசைட் பண்ணியிருந்தேன் வாட் ஹேட் வி டிசைடட் வாட் ஹேட் யூ டிசைடட் வாட் ஹேட் ஹீ டிசைடட் வாட் ஹேட் ஷீ டிசைடட் வாட் ஹேட் இட் டிசைடட் வாட் ஹேட் தே டிசைடட் ஸோ எது நம்ம சப்ஜெக்ட் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா சப்ஜெக்டை பொறுத்து நம்மளோட ஆக்சிலரி வேர்பில் எந்த டென்சஸில் எந்த சேஞ்சஸும் நடக்க இல்லை ஃபஸ்ட்டு டபிள்யூஹெச் வேர்ட் போட்டு அதுக்கப்புறம் ஹேட் போட்டு அப்புறம் நம்ம சப்ஜெக்ட் போட்டு டிசைட் அப்படின்ற வேர்பை பாஸ்ட்டு பார்ட்டிசிப்பெல்லாம் மாற்றும் பொழுது டிசைடட் அப்படின்னு மாறிடும் கொஞ்சம் பெரிய கொஷனாக பார்ப்போம் வேர் ஹேட் யூ பிளான்டு டு கோ பிஃபோர் யூ வென்ட் டு தி மார்க்கெட் ஸோ மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ என்ன பிளான் எங்கே போயிருந்த என்ன பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போ மார்க்கெட்டுக்கு போகிறதுன்றது செகண்ட் ஆக்ஷன் அதனால வெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை நம்ம பாஸ் பர்ஃபெக்டில் எழுதணும் இல்லையா ஹேட் யூ பிளான் யூ ஹேட் பிளான்டுன்னு அது எழுதுனா அது நார்மல் சென்டென்ஸ் கொஷனில் எழுதும் போது அந்த சப்ஜெக்டையும் ஹேடையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட வேண்டியது அப்போ ஹேட் யூ பிளான் வேர் ஹேட் யூ பிளான் எங்கே போகலான்னு நீ பிளான் பண்ணி இருந்த மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஒய் ஹேட் யூ கோன் தேர் பிஃபோர் யூ வென்ட் டு தி மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே எதுக்கு நீ போயிருந்த ஸோ மார்க்கெட்டுக்கு போகிறதுன்றது செகண்ட் ஆக்ஷன் அதுக்கு முன்னாடி நடக்கிறது ஃபஸ்ட் ஆக்ஷன் மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ அங்கே அதுக்கு போனேன் அந்த ஃபஸ்ட் ஆக்ஷனை நம்ம பாஸ்ட்டு பர்ஃபெக்டன்ஸில் சொல்கிறோம் ஹேட் யூ கான் கோது காடன்னு மாற்றிருக்கோம் ஸோ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிப்பிட்லாம் மாற்றுறோம் இல்லைங்களா வேர்ப் அந்த வேர்பை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் அந்த வேர்பு வந்து உங்களுக்கு ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் ரெண்டு டைப்ஸ் இருக்குது அதை படிக்கணும் அதை தெரிஞ்சுக்கணுன்னா அதோட வீடியோ இதிலே இருக்குது நம்ம சேனல்லே ரெகுலர் அண்ட் ரெகுலர் வெப் அது எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வெப் வெரிலே அது ஒரு ரெண்டு டைப் இருக்குது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலர்னா வேறு மாதிரி மாறும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இர்ரெகுலர்னால் வேறு மாதிரி மாறும் அதெல்லாம் ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் இது ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு டென்ஸுன்றது கிராமரோட சின்ன சின்ன பகுதிகள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம ஃபார்ம் பண்ணுறது தான் அப்போது சின்ன சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கிராமரில் அந்த டென்சஸ் பார்க்கும் பொழுது தான் நமக்கு டென்சஸ் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சிறுதுளி பெருவெல்லாம் சொல்லுவாங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களை கற்றுட்டு வந்தால் தான் நமக்கு பெரிய விஷயத்தை பார்க்குறப்போ நமக்கு பூதாகரமாக தெரியாதது ஈஸியானது தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும் ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான் ஸோ இதுதான் உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும் எங்கே யூஸ் பண்ணணும் நெகட்டிவ் கொஷன் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணுன்றதை பார்த்துருக்கோம் நம்ம சேனலில் நான் ஒரு ஆர்டராக டென்ஸ் போயிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்புறம் ப்ரெசன்ட் கன்டினியூஸ் அப்புறம் பாஸ்ட் டென்ஸ் அப்புறம் பாஸ்ட் கன்டினியூஸ் அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்னா என்னென்னு பார்த்தோம் இப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் பார்த்துருக்கோம் இந்த ஆர்டரில் நீங்கள் டென்சஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாகவே டென்சஸ் ரொம்ப ஈஸியாக புரியும் ஸோ இந்த ஆர்டரில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஏன்னா ஒவ்வொரு டென்சஸும் இப்போ வெறும் ப்ரெசென்ட்னு ஹெட்டிங்கில் இருக்கின்றதுக்காக ப்ரெசென்ட்டுன்னு எடுத்துக்க முடியாது அது பாஸ்ட்டு ப்ரெசென்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரிலாம் கூட டென்சஸ் இருக்குது ஸோ இந்த ஆர்டரில் பார்த்துட்டு வந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸோ அது மூலியமாக தான் உங்களுக்கு புரிஞ்சுதுன்றது எனக்கு தெரியும் உங்களோட ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் தேங்க் யூ